ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஷாப்பிங் விலாக் வீடியோ மாதிரி. என்ன அப்படின்னா, சென்னையில் நிறைய சுடிதார் ஷாப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஷாப் இருக்குது. கண்டிப்பாக அங்கே நான் ட்ரெஸ் வாங்கி வேர் பண்ணேன் அப்படின்னா நிறையா பேர் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க, ஈவன் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ அந்த ஷாப் வந்து உங்களுக்கும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நிறையா பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், அதே மாதிரி வந்துட்டு ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்றக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பிடிச்சா நீங்களும் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்றக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஷாப்பிங் போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு பாண்டி பஜார் வந்தாச்சு. இப்போ எக்ஸாக்டான லொக்கேஷன், அந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்துட்டு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீதா கெஃபே அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் லூயிஸ் பிலிப்ஸ் இருக்குது, பாலாஜிஸ் இருக்குது, லாலூஸ் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்டர் இங்கிலாண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப் வந்துட்டு பாபி. இந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி போகிறோம். அண்ட் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இந்த சைட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாராயணா பேர்ல்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் வந்துட்டு யூ ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே, ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு இந்த பாபி ஷாப் இருக்குது. இதுதான் வந்துட்டு இதோட கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன். இப்போ நம்ம வந்துட்டு கடைக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்புக்கு வந்துட்டு நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போனேன். லஞ்ச் டைமாக இருந்தால் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குமே அப்படின்ட்டு போகிறப்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் நான் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயும் வந்துட்டு நிறையா க்ரௌடு வந்துட்டாங்க. இந்த இதில் ஃபுல்லாக, இந்த ஹேங்கரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே நம்ம காலேஜுக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. நல்ல கலர் ரேஞ்சஸும் இருந்தது ஆக்சுவலாக. அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் வாலில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா சுடிதாரையும் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருக்காங்க. அதிலே வந்துட்டு ப்ரைஸும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கே வந்துட்டு அந்த பிக்சரை பார்த்தா ஓகே, இந்த ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கலர் ரேஞ்சஸுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்துட்டு இந்த நார்த் இந்தியன் சீரியல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் எப்பயுமே இந்த ஷாப்புக்குள்ளே போனால் எனக்கு. ஷால்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் வந்துட்டு நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய வெட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த கடையவே நானே கண்டுபிடிச்சேன். எனக்கே அதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. அண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வாலில் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க, பின் பண்ணி எல்லாத்தையுமே. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வால்லையுமே வந்துட்டு நிறையா சுடிதார்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் போயிருக்கும் போது எப்பயுமே இந்த ஆப்போசிட் வாலில் தான் வந்துட்டு இந்த சாண்டல் கலர் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒயிட் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இந்த ஒர்க் நல்லா ஒர்க்டாக இருந்தது நெக்கு கிட்ட. அண்டு பேண்ட் அண்ட் ஷால் வந்துட்டு கொஞ்சம் இந்த க்ரீனிஷ் அண்டு கோல்டு கலந்த மாதிரியான ஒரு இது, ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா அழகாக இருக்கும் ரொம்ப இது. ஸோ இதை பார்த்துட்டு ஓகே, நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோமே அப்படின்ட்டு நான் வந்துட்டு வச்சிட்டேன். அண்டு இவங்க வந்துட்டு ஒரு கேட்லாக்ஸ் வந்துட்டு நிறையா வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்லாக். நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு அதில் நம்ம போன உடனே வந்துட்டு அதுதான் கொடுப்பாங்க, நம்ம அதிலே பார்த்துட்டு வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸுமே அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த கேட்லாக் இந்த கலர்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கலர். நான் வந்து இந்த கேட்லாகில் எப்படி தைச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் தைக்கணும் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்பேன். இது ஒரு சூப்பரான ஒரு பாருங்கள், இந்த லெக்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, ஒரு பாஸ்டல் ப்ளூ. அந்த ஷால்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டர்காய்ஸ் ப்ளூ அண்ட் லைம் க்ரீன் ஷால் மாதிரி இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு யூனிக்கான ஒரு இது. ஷால் ரொம்ப நல்லாயிருக்கு இதுலேயுமே. நான் வந்துட்டு கொஞ்சம் ஷால் மேலே ரொம்ப இதுவாகவே இருப்பேன், ட்ரெஸ் எப்படி இருக்கோ இல்லையோ, ஏன்னா அதுதானே மேலே போடுறோம் அப்படின்றனால. அண்ட் இந்த ட்ரெஸ் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஒரு பேஸ்டல் ப்ளூவில் ஃப்ளாரல் ப்ரிண்ட்டு நெட் ஷால். இது மாதிரி ஆர்கான்ஸா, இது வந்து ஆர்கான்ஸாலே மூணு ஷேட்ஸ் இருந்தது, அதில் நான் வந்துட்டு க்ரீன் வாங்கினேன். இது ரோஸ் கோல்டு, நான் அது காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எனக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அதிலேருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்து காமிச்சாங்க. நம்ம வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்துட்டு வேர் பண்ணுற மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து காமிச்சாங்க. இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப எது பிடிச்சிருந்ததுன்னா அந்த பாட்டில் க்ரீன் ப்ளஸ் அந்த பீச் கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷாலுமே ரொம்ப நல்லா இருந்தது.
அண்டு இதை வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணி போடுறப்ப தான் இது ரொம்ப அழகாக தெரியும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இந்த ப்ளூ அண்டு பிங்க் காம்பினேஷன், ராணி பிங்க் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷனும். அதோட சேர்த்து ஒரு ஒர்க்டு அந்த ஒரு பேக் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது நல்லா அந்த கிளாஸ் ஒர்க் மாதிரி பண்ணி அதில் எம்ப்ராய்டரிலாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த லைம் க்ரீன் கலர் அண்ட் வந்து ஒரு ஃபுல் எல்லோ, ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி, அதுவும் வந்துட்டு நல்லா இருந்தது. ஷால் அதுலேயுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அண்ட் பேஸ்டல் ப்ளூ அண்ட் பிங்க் அதில் வந்து நல்ல ஒரு கிளிட்டரியான ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரிசப்ஷனுக்கெலாம் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அப்போது வந்துட்டு இது ரொம்ப கிராண்டாக தெரியும். ஸோ நம்மளை வந்து ஜஸ்ட் இதை நான் வந்துட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக எனக்கு. நல்லா கிராண்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம விட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறப்ப நல்லா கிராண்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக. இந்த பேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த க்ரீனையுமே வந்து நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டிச்சிங் வந்து நான் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா, மேடவாக்கமில் வந்து ஸ்டிச் இட் அப்படின்னு ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்கும், அங்கே தான் யூஸ்வலாக பண்ணுவேன். ஸோ யா, இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கு. இதே மாதிரி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இந்த பிங்க் அண்ட் ஒயிட் மாதிரி நான் காமிக்கிறேன் ஃபைனலாக. ஸோ அதில் இன்னொரு ஒரு கலர் காம்பினேஷன் இருந்தது. இது வந்து ஆர்கான்ஸா, ரொம்ப ஆக்சுவலாக ரிச்சாக இருக்கும் இது நம்ம போடுறப்போ. இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணால். நான் வந்து ஃபுல் காலர் ஹை நெக் மாதிரி நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரோஸ் கோல்ட் கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எதை எடுக்கிறதுலையே அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் அந்த ஹேங்கரில் இருந்தது, அதுவுமே நான் வந்து பார்த்தேன். ஆல்ரெடி நான் ஃபுல் ஒயிட் வச்சுருக்கனால ஜஸ்ட் இதை நம்ம பார்த்துட்டு அமைதியாக போயிடணும் அப்படின்ட்டு தான் இதுவும் பார்த்துட்டு இருந்தேன். இதில் இருக்க ஷாலை முதல்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஷாலை மட்டும் நான் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இந்த ஷாப்பில் நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதில் சில ட்ரெஸ் மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.